ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் வந்து கன்னியா போகிறோம். கன்னியா ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கருவாடு வாங்குறதுக்காக போகிறோம். கருவாடுக வந்து அங்கே தான் கொஞ்சம் விலக்குறைவாகவும் நல்ல கருவாடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதால் நாங்கள் அங்கே போய் கருவாடு வாங்க போகிறோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கே என்னென்ன மாதிரி கருவாடு இருக்குது, எப்படி கருவாடுகள் பிதண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது வீடியோ ஒன்று எடுக்க போகிறோம். இது ப்ராப்பராக ஒரு கருவாடு சம்மந்தமான வீடியோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கருவாடுகள் சம்மந்தமாக உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி வரும். அதால் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லைக் பண்ணால் தான் இன்னும் நாலு பேருக்கு என்னுடைய வீடியோ போய் சேருமா, போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் வியூக்கள் கிடைக்கும் இல்லையா. அதால் நீங்கள் கொஞ்சமாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குற ஆக்கள் ஒரு 90 பேர் 100 பேர் பார்க்குறீங்க, அவ்வளோ பேர் லைக் பண்ணிங்கன்னு சொன்னேன், இன்னும் ஒரு 100 பேருக்கு போகும்லாம் சரியா? ஓகே, மறக்காம நாங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இது வண்ணாபால் 1200 கிலோ. நல்ல மீனா? ஓ, நல்ல மீன். இந்த கொஞ்சம் கூட ஒரு அரிசி அது என்ன கொடுத்தது? வண்ணாபால் தான் நான் பாருங்க. தோல் உரிச்சு தான் இருக்கு. உரிக்கணும், உரிக்கணும், தோல் உரிச்சு தான், தோல் உரிச்சு தான் வரும். இது எவ்வளோ வரணும்? இது வந்து 800 கிலோ. 800? ம், ஒன்றும் கழிவு இல்லை, தலையிலும் சாதான் இருக்கு. அந்த குடலுக்கு மட்டும் எடுத்துருக்காப்பீங்க? ஓ, அந்த குடல அந்த பற்றி எடுத்துக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே, உள்ளூ காலம். சரி சரி, ஒன்றும் இல்லை. அங்கால போய் பார்ப்போம் கருவாடுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. இது ஃபுல்லாகவே கருவாடு ஏரியா ஒன்றுக்கு தான் வந்திருக்கேன். கருவாடு இங்கே வரேன். கருவாடு காய போட்டிருக்காங்க, இந்த அதில் அதில் எல்லாம் இருக்குது. கருவாடு உள்ளே போய் பார்த்துவா. இந்த எப்பத்தா வெட்டி போடிட்டேன் காயை. இப்போ தான் போடுறீங்கண்ணா? எத்தனை நாள் காயும் இது? 3 நாள். அடி, இங்கால பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் கருவாட்டு. ஓகே, கருவாட்டுக்கு நடுவில் நிற்கிறேன்னா அப்படி அங்கால போய் பார்த்தது. தம்பி வாராரு கருவாட்டை பார்க்கறது. இதில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்கோம் இப்போ தான். ஆரம்பையா காவலுக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி இதில் கொஞ்சம் காஞ்சி
இது கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. நீங்கள் வாங்கிட்டீங்களா? என்ன பார்க்குறீங்க? அடுத்தது நெத்தலி. இது ஃபுல்லாவே அப்படிதான் கிடையாதான் இருக்கேண்ணா. இங்க பாருங்க, பச்சை மீனும் பச்சை வச்சுறாங்க. நாங்க பச்சை மீன் பாத்தீங்கன்னா நண்டு இருக்கு, சம்மல் போடு சம்மல். ஒரு மீன் எடுப்போம். இதுல ஒரு மீன் அப்படி எடுத்தீங்கன்னா தெரியும். ஆனா ஒரு மீன் எவ்வளவு வருமானம்? எத்தனை கிலோ? இது கொஞ்சம் காஞ்சிருக்க மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? நல்லா தாங்கண்ணா, நல்லா தந்தீங்கன்னா சரி. சாப்பாடு கருவாடு இங்க இதுல வந்து வேற கருவாடு போட்டிருக்கணும்.
இது என்ன மீனுன்ற பேர் என்ன தெரியுமா? என்ன தம்பி இங்கே பாருங்க, எவ்வளோ அடிக்கிறீங்கண்ணா கருவாடு, அப்படி ரெண்டு லைனுக்கும் அடிக்க வச்சிருக்கணும் கருவாட்டை. கருவாட்டு பிஸ்னஸ் தம்பி. என்ன கருவாடுங்களுக்கு கெளுத்தி? ஆ அது வேற மீன், இது வேற மீன். என்னய்யா இது வேற அது வேற? என்ன அஞ்சு நாள் மழைக்காலம் தானே, மழை வந்தா மூடணும், துறக்கும், தொடங்கும் மழை பெஞ்சாக்கா அப்படியே மூடி கட்டி வைக்கிறேன். கோடை காலம் அப்படி இல்லையே, கோடை காலம் கோடை காலம் வந்து இது வந்து ரெண்டு நாள் காய்ச்சி. இது செய்து முடியுங்க பொறினுக்கு என்ன போறதா இல்லையா சொன்ன? இங்க ஸ்ரீலங்கா கிட்ட இது கருவாட்டு கண்டு எடுத்துட்டு வரதா? இது கருவாட்டு, கருவாட்டுக்குரிய டேஸ்டா இருக்குமா சார்? நல்லா இந்த கருவாடு சாப்பிட்டது இல்ல கோழி அடுத்து. அம்மா இன்னும் வேலை முடிக்கல, சாமான் வாங்கிட்டே இருக்கிற, கருவாடு கருவாடா வாங்குறா அங்க அம்மா. இது வந்து என்ன ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அண்ணா மாசு கருவாடு எப்படி செய்கிறோன்னு சொல்லி காட்டி வீடியோ போட்டுருக்காரு. இப்படியே தான் சாப்பிட்றது அந்த இதுக்காக எனக்கு வேணாம். என்னென்ன இது? இதையும் கருவாடு தான். கருவாடுன்னு என்ன தோல் மாதிரி இருக்கு? இல்லை கருவாடு. என்ன மீனா இது? ஏன் மீன்? அந்த பிடிச்சோன்னு அந்த ஊதி வரும், அதில் கருவடம் போடுவோம். அதில் கருவடம் அது தானே. இது தண்ணிக்குள்ள இருக்க பிள்ளைங்க அப்படி இந்த சைஸ்ல இருக்கு. ஆ இந்த இதே மாதிரி இதா? எல்லாம் மாதிரி தான். இது எவ்வளோ ஆச்சு கருவாடு? கருவாட்டு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.